இன்னைக்கு வந்து நாம என்ன செய்ய போறோம்? அதை ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு வந்து நாம என்ன செய்ய போறோம்? அதை ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து வச்சு வடை செய்ய போகிறோம். இது என்ன செய்ய போகிறோம்? வடை வேணுமா? கருப்பு உளுந்து, இது வந்து தோலோடு இருக்குது. இந்த உளுந்து வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவணும். கழுவிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். ஓப்பன். ஸோ இதை வந்து தண்ணியெலாம் ஊற்றாமல் நல்லா கெட்டி அரைக்கணும். கெட்டியாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டி அரைச்சாதான் வந்து எண்ணெயில் போடும்போது வந்து நல்லா வடை வரும். இல்லைன்னா ஃபுல்லாக எண்ணெயாயிடும். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் திருகின கேரட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு, எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோடா மாவு. ஸோ சோடா மாவு சேர்த்தா தான் வடை வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும், இல்லைன்னா சப்ப சப்பையாக இருக்கும். ஸோ அதனால் சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கருப்பு உளுந்தே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் நம்ம வந்து கேரட்டு அதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நாங்களும் பார்த்தா தாண்டா காமெடியாக இருப்பேன், கிட்டத்தில் பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. ஸோ நான் இந்த மாதிரி தான் என் பசங்களுக்கு செஞ்சு தருவேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வடை செய்யறோம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. தண்ணி கையில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை எடுத்து போட்டோன்னா நல்லா கையில் வந்து ஒட்டாமல் வரும். அப்படியே எண்ணெயில் போடுவோம். ஸோ மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயும் நிறைய இழுத்துரும், அப்புறம் வடை ஃபுல்லாக எண்ணெய் தான் இருக்கும். தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு.
இந்த கேரட்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்டாக இருக்கும் வடை. வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம கருப்பு உளுந்துருந்ததுனால வந்து இந்த கலரில் தான் வரும். ஸோ வடை வந்து நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குது வடை. ஸோ வடை, தேங்காய் சட்னி, உடனே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். டீ, வடை டீ சூப்பராக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.